எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டார்கெட் 31, அதாவது இந்த வாரத்துக்கான லைவ் டெஸ்ட் என்ன வந்து படிக்கணும்னு சொல்லலாம், என்ன டார்கெட் வந்து முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இப்போ நேற்று வந்து என்ன லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10th தமிழ் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர் வந்து சூப்பராக வந்து லைவ் டெஸ்ட் வந்து நடந்துச்சு, சூப்பராக எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணுற விதமாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th தமிழை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக இந்த வார டார்கெட்டு வந்து 3 லெசன் வந்து நம்ம இந்த வாரத்தில் முடிக்க போகிறோம். சரிங்களா, அதாவது 3 இயல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தமே 10th 3 மொத்தமே 9 இயல் இருக்குன்னு சொன்னேன். அது 3+3+3 பிரித்தா 3 வாரத்தில் 10th தமிழ் முடிக்கலாம், இது வந்து சவாலாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா, இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஒர்க்கு தான், இது நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். நான் வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த 3 இயலுக்கான, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 இயல் வந்து லைவ் டெஸ்ட்டு முடிஞ்சுங்க, இப்போ அடுத்தது 4, 5, 6, சரிங்களா, அதாவது 4, 5, 6 இயல் வந்து மொத்தம் வந்து 4, 5, 6 இந்த 3 இயல் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கம்மிங் சாட்டர்டே 24, சரிங்களா, கம்மிங் சாட்டர்டே 24 அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து நடக்கும். சரிங்களா, லைவ் டெஸ்ட் நடக்கும். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ சார் எங்கே சார் இருக்குது, நான் எப்படி தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல, கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த டெலிகிராம் லிங்க்கில் PRK அகாடமி அப்டேட் அப்படிங்கிற டெலிகிராம் லிங்க்கில் நான் ஷார்ட்கட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்து முடித்தா போதும். சரிங்களா, இந்த வாரத்தில் இந்த 10th தமிழுக்கான இந்த 3 இயல் முடித்தா போதும். சரிங்களா, கரெக்டாக வந்து சனிக்கிழமை கமிங் 24 சனிக்கிழமை வந்து நைட்டு 7 மணிக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். சரிங்க சார், அது என்னென்ன சார் லெசன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஓவரியூ மட்டும் நான் சொல்கிறேன். என்ன லெசன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இயல் 4 பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல் 4 பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம். சரிங்களா, அதில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், செயற்கை நுண்ணறிவு ப்ளஸ் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி அப்படின்னாவே உங்களுக்கு யார் உருவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குணசேகர ஆழ்வார். இந்த குணசேகர ஆழ்வார் ஷார்ட்கட்டு செமையாக கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிங்க. பரிபாடல் கீரந்தையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்புறம் விண்ணை தாண்டிய நம்பிக்கை உரநடை இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க, பொது இலக்கணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீதி வெண்பா திருவிளையாடல் புராணம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இயல் ஃபுல்லாகவே அறிவியல் தொழில்நுட்பம் சம்மந்தமாக இருக்குது, அதாவது இயல் 4 ஃபுல்லாகவே அறிவியல் தொழில்நுட்பம், இயல் 5 ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா கல்வி சம்மந்தப்பட்ட இலக்கியம் உரநடை அப்படி இருக்குது. சரிங்களா, அதாவது மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, இந்த செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திருவிளையாடல் புராணம் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, பரஞ்சோதி முனிவர் அவர் தான் வந்து அதை எழுதியிருப்பார். புதிய நம்பிக்கை கமலாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்குது. வினாவகை விடைவகை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இயல் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலை அழகியல் புதுமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைன்னா அந்த கலையில் வந்து நம்ம நிகழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூத்துக்கலை அப்படி நடனம் அந்தமாதிரி அந்தமாரி கரகாட்டம் பொம்மலாட்டம் குதிரையாட்டம் சொல்லிட்டு அந்த நிகழ்கலையில் அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஷார்ட்கட் கொடுத்துருங்க, பயப்பட தேவையில்ல. பூத்தொடுத்தல் யார் ஆசிரியர் வருவா, உமா மகேஸ்வரி. சரிங்களா, உமா வந்து பூ கட்டுறா, பூ கட்டுற அவங்க வீட்டில் எப்பவுமே பூ கட்டி தான் சம்பாதிப்பாங்க, உமா மகேஸ்வரின்னு சொல்லியிருப்பேன். முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ்னா யார் வருவா, குமரகுருபரர். குமரகுருபர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நம்ம ஷார்ட்கட்டு சொல்கிறேன். கந்தன முத்துவும் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு காசிக்கு போனால் நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஃபாலோ பண்ணிங்க. கம்பராமாயணம், கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க. கம்பர் கம்பராமாயணத்தை தவிர கம்பர் கேள்வியில் பதில் இருக்குது. அந்த கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெஷல், அதில் என்னென்ன அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்போம், ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா, பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, கந்தசாமி கந்தசாமி அந்த விக்ரம் படம் கந்தசாமின்னு ஒரு படம் இருக்குது, அதை ஷார்ட்கட் வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அகப்பொருள் இலக்கணம், சில அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னாவே அகம்னா மனதளவில் சொல்லியிருப்பேன், அது வந்து அகப்பொருள் இலக்கணம் தனியாகவே ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள், அந்த திருக்குறளுக்கு மட்டும் ஷார்ட்கட் நான் கொடுக்கலாம், அந்த திருக்குறள் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேஜ் நம்பர் 154. சரிங்களா, அதாவது இயல் 4, 5, 6 ஃபுல்லாகவே நீங்கள் திருக்குறளோடய சேர்த்து நீங்கள் படிக்கிறது ஒரு பெட்டர் நான் நம்புகிறேன், புரியுதுங்களா. இப்போ இது மூலமாக என்ன வந்து இப்போ இந்த மொத்தமாக இந்த 3 இயல் படிச்சு வச்சுன்னா வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீக்கில் 10th கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10th தமிழ் ஓவருப்பா, 9th 10th அதிகமாக கொஸ்டின் வருதா, அப்போ 10th முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் 9th கொஞ்சம் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 9th தமிழ் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா, அதுக்கப்புறமா 9th கொஞ்சம் பெண்டிங் கொடுத்துட்டு 11th 12th தான் ஷார்ட் வீடியோ கொடுப்போம், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ போன வீடியோவில் கூட 10th குவாலிட்டி எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்தேன். எதுக்காகனா, இந்த ஐடியா மூலமாக உங்களுக்கு ஏதாவது வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து கமிங் 24 4, 5, 6 இயல் வந்து 10th தமிழ் வந்து நடக்க போகுது. சரிங்களா, ஓகே, அவ்வளோதான். இது வந்து நேரில் வந்து சொல்லு நினச்சேன், சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விடப்பதில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். சரிங்களா, ஓகே, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த விடப்பதில் அழகாக பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை, நன்றிங்க.